விந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணியானது 9 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணியானது 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 249 ரன்களை குவித்தது. இதன்பின் களமிறங்கிய இந்திய அணியானது 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 240 ரன்களை மட்டுமே எடுத்து தோற்றது. இந்த போட்டியில் இந்தியா தோற்றாலும் ஜஞ்சு சாம்சனின் ஆட்டத்தைக் கண்டு ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். இந்திய அணி 51 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய போது வந்த ஜஞ்சு சாம்சன் அவர்கள் 63 பந்துகளில் 86 ரன்களை குவித்து அசத்தினார். குறிப்பாக கடைசி ஓவரில் 20 ரன்களையும் விளாசியிருந்தார். எனினும் கடைசி ஓவரில் 9 ரன்கள் குறைவாக அடித்ததால் இந்திய அணி தோல்வியடைந்தது. அதே போல அந்த போட்டியில் இந்திய அணியானது வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் கடைசி நேரத்தில் 2 ஷாட்டுகள் மட்டும் குறைவாக இருந்துவிட்டது. அது மட்டும் இருந்திருந்தால் இந்திய அணியானது வெற்றி பெற்றிருக்கும். இந்த நிலையில்தான் 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் தற்போது முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்துள்ளது. அதே போல 2வது போட்டியானது நாளைய தினம் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஏனென்றால் இந்த 2வது போட்டியிலும் இந்திய அணி தோல்வியடைந்தால் தென்னாப்பிரிக்க அணியானது தொடரை வென்றுவிடும். ஆகையால் இந்த தொடரை வெல்வதற்கும் அதே போல 2வது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது கட்டாயம் என்பதால் ராகுல் டிராவிட் போன்ற முக்கிய பயிற்சியாளர் வீரர்கள் என அனைவரும் T20 உலகக்கோப்பை தொடருக்காக ஆஸ்திரேலியா சென்றுள்ளனர். இதனால் 2வது ODI போட்டியில் தல தோனி அவர்களின் ஆடுமுழவனை பயன்படுத்தப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தல தோனி எடுத்துக் கொடுக்க உள்ள ஆடுமுழவனை வைத்துதான் இந்திய அணி விளையாடப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே போல இந்திய அணியின் ஆடுமுழவனும் வெளியாகியுள்ளது. அதில் இந்த முறை ஓபனிங்கில் சிக்கர் தவானுடன் ருத்ராஜ் அவர்கள் களமிறங்க உள்ளார். முதல் விக்கெட்டிற்கு இசான் கிசானும் 2வது விக்கெட்டிற்கு சப்மன் கில்லும் களமிறங்க உள்ளனர். அதன்படி இந்திய அணியின் ஆடுமுழவனில் முதலாவதாக சிக்கர் தவானும், 2வதாக ருத்ராஜும், 3வதாக இசான் கிசானும், 4வதாக சப்மன் கில்லும், 5வதாக ஜஞ்சு சாம்சனும், 6வதாக ஸ்ரேயா சையரும், 7வதாக சபாஸ் அகமதும், 8வதாக சர்துல் தாகூரும், 9வதாக குல்தீப் யாதவும், 10வதாக ரவி பிஸ்னாயும், 11வது வீரராக முகமது ஜிராஜும் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இந்த ஆடுமுழவனானது இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.